அனிதா வந்து ஒரு தலித் பெண், அப்புறம் தலித் தலைவர் தான் போறான்னு என்ன என்ன லாஜிக், என்ன தர்க்கம், அது என்ன அர்த்தம் இருக்கு அதுல? அப்ப நீ ரேஸுக்கே நாங்க ரெடி இல்லாதப்ப நீ வந்து புதுசா வந்து இந்த ரேஸ்ல இதுதான் நியாயம்னு சொன்னா அதான் பயங்கரவாதம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதான மொழிகளுக்கும் என்ன சிக்கல் இருக்கோ அதே சிக்கல் உள்ள மொழி தான் தமிழ் மொழி. உலகத்தினுடைய பிரதான இனத்துக்கு என்ன சிக்கல் இருக்கோ அதே சிக்கல் உள்ள இனம் தான் தமிழ் இனம். அதுல ஜாதி ஒரு அடிப்படை சிக்கல். ஒரு திராவிட கழகத்தினுடைய நீட்சி ஒரு ஜாதியை விட்டு வெளியில வர்றது அப்படிங்கிற ஒரு அளவு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. பட் எப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி கல்வியை மாற்றினீங்களோ அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் திறந்தது ஜாதிக்காரங்க. அப்போ உனக்கு வந்து நியூஸ் தேவைப்படுதா? அப்போ நீ ஒருத்தர் உருவாக்கி ஒருத்தரை கொண்டு அதை விற்பியா? அப்போ நீ மரணம் வரணும்னு எதிர்பார்க்குறியா? இங்கே போராட்டம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறியா? இந்த போராட்டத்திற்கு வேறு எந்த சித்தாந்தம் வராமல் இந்த போராட்டம் இப்படி நடந்துகிட்டே இருந்தால் இதான் என்டர்டெயின்மெண்ட்டா? இன்னைக்கு பெண் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அவளுக்கு அறிவு இருந்துடக்கூடாது, அவள் இந்த இனக்குழுக்குள்ளேயே இருந்திருக்கணுங்கிற அந்த ஆணுடைய இன்செக்யூரிட்டியினுடைய மொத்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஜாதி கலவரம். அதாவது ஜாதியினுடைய மானம் கௌரவம் இப்படி என்ன பேர்ல சொன்னாலும் அது ஒரு மயிலும் இல்லை, அது ஒரு ஆடனுடைய திமிர். கிட்டத்தட்ட ஒரு 2009 இப்படி கூட்டத்தில் சந்திக்கிறது பதிவாயிடுச்சு. முத்துக்குமாரோட இறுதி உருவத்தை தொடங்கி செங்கோடிக்கு போய் சேலம் முத்துகிருஷ்ணன் போய் ஒவ்வொரு தடவையும் முத்துக்குமாரோட இறுதி உருவத்தை கூறினப்ப இப்போ ரஞ்சித் சொன்ன மாதிரில அன்னைக்கு கிளம்பி கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. பட் அது எந்த பயனையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் செங்கொடி ஒரு பழங்குடி இனத்து பெண், தொடர்ந்து 10 வருஷமாக பிற்படுத்தப்பட்டவர்களும் பழங்குடி இனத்தினரும் தலித்தும் தங்களுடைய உயிரை ஜாதியின் பெயராலும் அரசின் பெயராலும் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம கூட்டிகிட்டே இருக்கோம், துக்கப்படுறோம், ஆவேசப்படுறோம், வெறுப்பு வருது, கடைசியில் விரக்தி தான் வருது. ஏன்னா ஒரு இதில் வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நடிகர் சொல்கிறார் இதில் இதில் திருமாவளவன் இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்கிறார், எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோ நாள் அப்படி எப்போ சொன்னீங்க அனிதாவை வந்து ஒரு தலித் பெண், அப்புறம் தலித் தலைவர் தான் போகிறான்னு என்ன என்ன லாஜிக், என்ன தர்க்கம், அது என்ன அர்த்தம் இருக்குது அதில்? ஒரு நீட் தேர்வுங்கிறது மொத்த தமிழ்நாட்டும் அதை எதிர்த்துட்ருக்கு. ஒரு தலித்துங்கிறது வந்து ஜாதி அடையாளம் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக வர்ணாஸ்திர தர்மத்தின் மூலியமாக தலைமுறை தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எஜுகேஷனுக்கு இப்போ தான் வந்தவங்களுக்கு மற்றவங்களோட சமமாக போட்டி போடணும்னு செய்யப்பட்ட ஒன்று தான் ரிசர்வேஷனே தவிர ஒருத்தனை ஹியூமிலியேட் பண்ணுறதுக்காகவோ நீ அவனோட கீழாக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை ரிசர்வேஷன். யார் மேலே இருக்கா யார் கீழே இருக்கான்னு சொல்கிறது பேர் இல்லை இடஒதுக்கீடு. வரலாற்றுக்கு முன்பு இல்லை வரலாற்றுக்கு முன்பு என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன் கல்லூரிக்கு போகாதவன் முத முதல்ல படிக்க வரான், அவன் அரசு கல்லூரி தான் படிக்க முடியும். அங்கே படிக்கிறவனும் சமமாக இங்கே வந்து பதவிக்கு வந்தால் தான் இங்கே வந்து டெமோக்ரஸிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஏற்றத்தாழ்வு மாறும், ஒருவரை ஒருவர் மதிக்கிறதுங்கிறது பண்பாடு வரும் அப்படிங்கிற ஒன்றுக்காக உருவாக்கப்பட்டதான் இடஒதுக்கீடு. பட் அந்த இடஒதுக்கீடுக்கு ஒரு பொண்ணு ட்வீட் போடுறாங்க, தலித் தமிழ்நாட்டை சேர்ந்த தலித் பெண் அனிதான, அப்ப அவங்க தமிழர் இல்லையா என்ன? முத்துக்குமார் இறந்தப்ப யாரும் வந்து அவர் நாடார் முத்துக்குமார் சொல்லையே. இப்ப இந்த தலித்துங்கிற எனக்கு தெரிஞ்ச இந்த அனிதாவுடைய மொத்த போராட்டத்தை இந்த ஒரு வார்த்தை தான் வந்து சிதைச்சது அப்படின்னு நான் நம்புறேன் உறுதியா. அப்போ தலித்துகள் மட்டும்தான் நீட் தேர்வுக்கு எதிராக போராடினாங்களா? நீட் தேர்வுங்கிறது ஒரு அரச பயங்கரவாத செயல் சொல்லி நம்ம சொன்னதை நம்மளால சேர்ந்து தானே சொன்னோம். உடனே தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிலபஸை மாற்றலை, 2 வருஷம் சிலபஸை மாற்றாது அவங்க தப்புன்னு. 1வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் உள்ள பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு வந்துட்டு 11வது 12வதுல சிபிஎஸ்சியை மாற்றினீங்கன்னா எப்படி படிக்க முடியும்? இல்லை சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கு யார் சொல்லித்தருவா சிபிஎஸ்சி எப்படி சொல்லித்தர்றதுன்னு? அப்போ நீ ஒரு விஷயத்தை மாற்றலாக இருந்தால் 12 வருஷம் கழிச்சு தான் மாற்ற முடியும். 1வதுலேருந்து தொடங்கணும், ஆசிரியர் எஜுகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் சமமாக வந்து போராடலாம். அப்போ நீ ரேஸுக்கே நாங்கள் ரெடி இல்லாதப்ப நீ வந்து புதுசாக வந்து இந்த ரேஸில் இதுதான் நியாயம்னு சொன்னால் அதுதான் பயங்கரவாதம். பயங்கரவாதங்கிறது குண்டு வெடிக்கிறது இல்லை. ஏன்னா நீட் தேர்வுங்கிறது வந்து இப்போ எப்படி பெரியாருங்கிறது வந்து பேரளவாக மாறிட்டார், தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு கனவான தமிழ் தேசியத்தில் நம்ம மறந்து நம்மளால் ஆச்சு, அது இல்லை பிரச்சனை. தமிழ் மொழி மற்ற எல்லா மொழிகள் போன்றும் காக்கப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதான மொழிகளுக்கும் என்ன சிக்கல் இருக்கோ அதே சிக்கல் உள்ள மொழி தான் தமிழ் மொழி. உலகத்தினுடைய பிரதான இனத்துக்கு என்ன சிக்கல் இருக்கோ அதே சிக்கல் உள்ள இனம் தான் தமிழ் இனம். அதில் ஜாதி ஒரு அடிப்படை சிக்கல், நம்மளை ஒன்று சேர விட முடியாத. நம்ம இதுக்கு போய் எத்தனை கௌரவ கொலைகள் நடந்துச்சு,
தமிழ் தேசியத்திற்கு இல்லை தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடுனா, இந்திய அரசும் இந்திய அரசுன்னு சொல்றதை விட மொத்த அரசுங்கிறதே ஒரு இனத்துக்கு எதிரான ஒன்று தான். அரசு பயங்கரவாதம்ங்கிறது நிகழ்த்தினதை விட ஜாதிய பயங்கரவாதம் நிகழ்த்தினது எவ்வளவு கடந்த இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு. நீங்க நல்லா பாருங்க, திரும்ப பண்ணையார்த்தவன் திரும்ப வந்திருக்கு. இப்போ நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஸ்ரீராம் சிட்பன்ஸ்கார ஒரு பேச்சு போட்டி நடத்துவார், பாரதியார் நினைவு பேச்சு போட்டி. ஜாதி ஒளிய வேணும், தீநாம ஒளியணும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு லேட் 92 வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் இப்படி இருந்துச்சு. ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சரும் ஜாதி வேண்டாம்னு அட்லீஸ்ட் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டிலேயாவது சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு திராவிட கழகத்தினுடைய நீட்சி ஒரு ஜாதியை விட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. பட் எப்போ நீங்கள் வந்து பிரைவேட்டைசேஷன் பண்ணி கல்வியை மாற்றினீங்களோ அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் திறந்தது ஜாதிக்காரங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஜாதியினரும் தங்களுக்குன்னு தனியாக கல்லூரி தொடங்கிக்கிட்டதே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், முன்னாடி நம்ம எப்படி இருக்கும், நம்மளோட தீரி எப்படி இருக்கும்னா, இடஒதுக்கீடு ஒரு அடிப்படை அடையாளம் தான். நான் வந்து ஒரு 8 தலைமுறையாக படிச்சுட்டு வந்தேன், இப்போ ஒரு தான் முதல் தலைமுறையாக படிக்கிறாரு. அப்போ எங்கள் ரெண்டுக்கு ஈக்குவாலிட்டியாக வரணுங்கிறது தான் இந்த இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இது. குளோபலைசேஷன் என்ன சொல்லுது, எவன் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அவன் வாழலாம், அவனுக்கு அறிவு இருக்கா அவன் இருக்கா யா, உனக்கு அறிவு இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிறதா பண்ணையாத்தணும். நீ அந்த ஜாதியிலிருந்து அப்படி தான் இருப்ப போ அப்படின்னு சொல்கிறதா உன் அறிவை வச்சு உன்னை தரம் பிரிக்கிறது. அதுலேருந்து உருவானதா அந்த பிரைவேட்டேஷன், அதுலேருந்து உருவானதா இவ்வளோ பிரைவேட் காலேஜஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து அட் எண்ட் ஆஃப் த டே. இப்போ இது இதெல்லாம் யார் கவர் பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாமே எனக்கு நியூஸாக இருக்க மாதிரி தான் தோணுது. பயங்கரமான டிஆர்பி, பயங்கரமான பணம், என்ன அதுக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டு போயிடலாம், எதுக்கு நான் வந்து டிவியில் போய் பேசணும். எவ்வளோ முத்துக்குமாரனுடைய இறுதி உலகத்தை தொடங்கி இது வரைக்கும் இந்த மாதிரி மரணங்களில் இந்த மீடியா எவ்வளோ பணம் பார்த்துருக்கோம், ஜல்லிக்கட்டுங்கிற உள்ள இந்த மீடியா எவ்வளோ பணம் பார்த்துருக்கோம். எதுக்கு நாங்கள் விளம்பரம் போடாமல் இது பண்ணுறோம், இது வரைக்கும் வந்து இந்த பாண்டே வந்து கமல்ஹாசன் இன்டர்வியூவில் தான் சொல்கிறாரு நாங்கள் வந்து எல்லாம் முடிஞ்சு உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம்னா, நீ எதுக்கு மீடியாவை ரன் பண்ணுற? அப்போ உனக்கு வந்து நியூஸ் தேவைப்படுதா? அப்போ நீ ஒருத்தர் உருவாக்கி ஒருத்தரை கொண்டு அதை விற்பியா? அப்போ நீ மரணம் வரணும்னு எதிர்பார்க்குறியா? இங்கே போராட்டம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறியா? இந்த போராட்டத்திற்கு வேற எந்த சித்தாந்தம் வராமல் இந்த போராட்டம் இப்படி நடந்துட்டே இருந்தால் இதான் என்டர்டைன்மெண்ட்டா இன்னைக்கு? இன்னைக்கு அனிதா பொழுதுபோக்கா மீடியாவுக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு நாலு நாள் பொழுதுபோக்கு தான் அனிதாவா? தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பொழுதுபோக்கு தான் முத்துக்குமாரனுடைய தியாகமா? அப்போ என்ன பிரச்சனைனா, இவர் தலைவர் தேவையில்லைங்கிறாரு, என்ன சித்தா ரொம்ப சிம்பிள், நமக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிறது ஒரு பக்கம். இதெல்லாம் விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்படி ஒற்றுமை இல்லாமல் உருவாக்குற ஒரு சதியும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் உறுதியாக. அதாவது எந்த ஜாதியிலேருந்து விலகி வரணும்னு நம்ம போராடிட்டு இருந்தோமோ, எந்த ஜாதியினுடைய ஏற்றத்தாழ்வுகள் விலகி எல்லாரும் சரிசமமாக ஆயிடணும்னு ஆசைப்பட்டோமோ, எந்த சங்க இலக்கியத்திற்கு முன்பு இருந்த தமிழ் இலக்கியத்தில் ஜாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு தமிழ் இனம் இருந்ததோ, அப்படி ஒன்று அடையணுங்கிறது தான் ஒரு தமிழ் படித்தவனுடைய ஆசை, ஒரு தொல்காப்பியம் படித்தவனோட ஆசை. அதுக்கு முன்னாடி ஒரு இனக்குழு எப்படி இருந்துச்சு பாணர் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை. அப்படி நோக்கி தான் எனக்கு தெரிஞ்சு பெரியாரில் தொடங்கி அதுக்கப்புறம் நிறையப்பட்ட நிறைய போராட்டங்கள் அது நடந்துட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு அது எல்லாமே சரிய ஆரம்பிச்சுது, முழுக்க மக்கள் பயங்கர இன்செக்யூர்டாக மாறினாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நடந்த முக்கியமான மாற்றம் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்களால் பெண்களினுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியல. குறிப்பாக மேல்தட்டு ஜாதிகளுக்கு தங்கள் பெண்களுடைய அறிவை அவர்களுடைய வாழ்வுக்கு இருக்கக்கூடிய மாற்றத்தை தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் டைமாக எஜுகேஷன் இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பெண் தனக்கு யாரை தெரியும் தான் என்ன முடிவு பண்ணணும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மேல்தட்டு ஆனால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாதப்போ தான் ஜாதி இன்னும் பெருசாக இருக்கு. பெண்ணுக்கு எதிராக நடக்கிற சதிதான் ஜாதி. பெண் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அவளுக்கு அறிவு இருந்துடக்கூடாது, அவ இந்த இனக்குழுக்குள்ளேயே இருந்திருக்கணுங்கிற அந்த ஆணுடைய இன்செக்யூரிட்டியினுடைய மொத்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஜாதி கலவரம். அதை நீங்கள் சுயமரியாதை என்ன, அதாவது ஜாதியினுடைய மானம் கௌரவம் இப்படி என்ன பேர்ல சொன்னாலும் அது ஒரு மயிலும் இல்லை, அது ஒரு ஆணனுடைய திமிர். அப்போ ஒரு இன்னொரு விதத்தில் நான் பார்க்குறேன், எனக்கு இன்னொரு பாசிட்டிவா இருக்கு, கல்வி முன்னையோட நிறைய போயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த 10 வருஷத்தில் இவ்வளவு போராட்டம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு புரட்சியாக மாறுமா, இந்த தேசத்தை உருவாக்கிடுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் நான் இப்போ இந்த 10 வருஷத்துக்கு எனக்கு தோணுனதில் நான் பேசுகிறேன், இதை பற்றியும் பயப்படாமல். ஏன்னா நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல, என்னுடைய பிறந்த 1974 நான் வேற பேசியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 74 பிறந்து நான் படித்து எனக்கு ஒரு எஜுகேஷன் வந்து நான் சில பேர்த்த பார்த்தனால எனக்கு இது பேச வருது. ஆனால் 2000 பிறந்தவங்க இதை பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. 2000 ஒரு பிரைவேட் காலேஜில் போய் படிக்கிறவன், 2000 ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவனுக்கு இந்த நீட் எக்ஸாம்னா என்ன, நல்ல டாக்டர் வருவாங்களே அவ்வளோதான், நல்ல எது பெஸ்ட் உலகத்தில்,
எவன் நல்ல மருத்துவமா? அலோபதி நல்ல மருத்துவமா? அது ஒரு கேள்வி. அந்த மருத்துவம் எத்தனை நாளைக்கு மாதிரி இங்க வந்துச்சு? அது ஒரு கேள்வி. யார் இங்க டாக்டர்? அது ஒரு கேள்வி. நீ ஒண்ணு வச்சிருக்க இந்த இடத்துல இந்த டாக்டர்ங்கிறது வந்து அது எப்படி இப்ப தற்கொலை கோலைத்தனம் இல்லையா? மூணு தடவை எழுதிருக்க முடியாதுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இப்போ ஒன்னாவது பண்ணாத வரைக்கும் நீ சொன்ன சிலபஸ நீ சொல்லி கொடுத்த ஸ்கூல்ல போய் அதை படிச்சு, அது ஓட்டு வீட்டில் படிச்சா எனக்கு காசு இல்லைன்னா எனக்கு தலித்தா இல்லைன்னா எனக்கு புத்திசாலி பொண்ணு தான் அதை படிச்சு அந்த கனவை காட்டுறதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு? அதுல எங்க ஏழ்மை வந்துச்சு? எதுக்கு நீங்க அதை ஏழை பொண்ணா சொல்றீங்க? எதுக்கு இது தலித்தா சொல்றீங்க? அந்த பொண்ணு அத்தனை போராட்டங்களை கூட தானே படிச்சு வந்துச்சு. நீ கடைசியில் வந்து ஒரு நாள் நின்று நீ நீட்டு இதை வந்து நீ வந்து பாஸ் பண்ண அப்படின்னு சொன்னா ஒரு 12 வருஷம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கனவு சிறைய குடியிருப்ப. அந்த கனவுங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு இன்னும் ஒரு முதிர்ந்த பெண்ணா கூட இருக்காது. ஒரு குழந்தைக்கு ஒரு தீவிரமான ஒரு வெறி, ஒரு ஆசையில் இவ்வளோ வருஷங்கள் இருந்த ஒரு ஆசை ஒரு நாளில் பறி போறப்ப அது என்ன பண்ணும்? மூணு தடவை எழுதினாலும் அதே சிலபஸ் தானே எழுதணும். இந்த அரசாங்கத்துக்கு இந்த எக்ஸாம் நிறுத்துறதுக்கு வக்கில்ல, நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டாக்டருங்கிறது யாரோ குறைவான ஒருத்தர் பேர் போறாங்க. இந்த தடவை அது வந்து அந்த ஒரு பெண்மணி அவங்க பேர் மறந்துட்டு அவங்க வந்து தலித் பெண். இந்தியா முழுக்க அதான் நியூஸ் ஆகுது. இப்ப நீட் தேர்வினால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இவ்வளவு மார்க் எடுத்த ஒரு பொண்ணு இறந்துச்சுங்கிறது தானே செய்தி? ஏன் அந்த செய்தி இப்படி மாறிச்சு அப்படின்னா அப்பவே இந்த போராட்டம் பிசு பிசு போயிடும். இதுக்குள்ள இவங்க வந்து ஜாதியா மாறிக்குவாங்க. எப்படி வன்னியர் வந்து தலித்தினுடைய பெண்ணுடைய மரணத்திற்கு வந்து கூட்டமா வந்து நிப்பாங்க? எப்படி அவங்க வந்து இது வந்து ஒரு ஒரு மரணமா சொல்லுவாங்க? அந்த பொண்ணை வந்து அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? இது இவ்வளவு நாள் நம்மீல் இருந்த அந்த கரையை, நம்முடைய குற்றத்தை நம்மீது பயன்படுத்தி நம்ம மீது கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இப்போது பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். நாம் வன்னியரா? நம் பிள்ளமாரா? நான் தேவரா? நான் ஆறாரா? நான் பறையனா? நான் பல்லனா? நான் அருந்ததியனா? நான் யார்? நான் தமிழ் பேசுகிற எல்லையில் பிறந்தனால நான் தமிழ்ங்கிற ஒன்றுபடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது. பட் நான் யாரா நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம மேலே வீசியிருக்காங்க. நீங்கள் யாருன்னு உங்களை இப்போ இங்கே இருக்க மீடியாவும் இந்த போராட்டத்தை டைல்யூட் பண்ணாட்டும் உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் யார்? நீங்கள் மனுஷனா அப்படின்னு கேட்குறாங்க. சமூக நீதி என்பது என்ன? அது வெறும் தமிழ் தேசம் அப்படின்லாம் இல்லை. சமூக நீதி என்பது நம்ம கேரளாவில் இருந்தாலும் அதுதான், அது மலையாளியாக இருந்தாலும் அதுதான், தெலுங்கானா இருந்தாலும் அதுதான், ஒரியாவாக இருந்தாலும் அதுதான். சமூக நீதி என்பது ஒரு மனிதன் சமமாக மற்ற மனிதர்களோடு சேர்ந்து இயைந்து அனைவரும் அனைத்து வசதிகளோடும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயத்தோடு வாழ்றது, அவ்வளோதானே சமூக நீதி. அப்படிப்பட்ட நீதி உன் மனசில் இருக்கா? அதுக்கு நீ தயாரா அப்படிங்கிற கேள்வியைத்தான் அனிதாவினுடைய மரணத்தை அரசியல் செய்தவர்கள் உங்கள் முன் கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் யார்ட்டையுமே பதில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.